உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு 7 அறிவு திரைப்படத்தோட முன்னோட்டத்தை பார்க்க போகிறோம். திரைப்படம் அப்படிங்கிறதோட தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போகுது. எல்லாத்துக்கும் தெரியும், மனப்பாடமே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சூர்யா ஸ்ருதிஹாசன் லீடிங், இயக்கம் ஏஆர் முருகதாஸ், எடிட்டிங் ஆண்டனி, இசை ஹரிஸ் ஜெயராஜ், பாடல்கள் ஹிட்டு, சூர்யா வந்து பயங்கரமாக இருக்கிறது. இது வந்து நான் சொல்ல வேண்டியது இல்லை, நான் 10 நிமிஷம் சொன்னால் நீங்கள் 20 நிமிஷம் சொல்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட டேட்டா இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் அதுக்கான ரிசர்ச்சு, ஏன்னா ஒவ்வொரு படம் ஒவ்வொரு டைமில் வரும்போது வந்து அதுக்கு பின்னாடி நமக்கு நம்மளை அறியாமையே வந்து மனசு போகும். அந்த மாதிரி ஒரு படம் வந்து 7 அறிவு. இதுக்கு மூல காரணம் அப்படிங்கிறது சூர்யா அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன் நான். சூர்யாவோட முயற்சியில் தான் இந்த படம் வந்து வெளிவந்திருக்காரு. சூர்யாவுக்கு வந்து தமிழர்களாகிய நாம், அதே மாதிரி சூர்யாவும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்ம வந்து கடமை போட போகிறோம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போவே யூடியூப்பில் வந்து போதி தர்மர் அப்படிங்கிற நான் என்னைக்கோ கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான், அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நான் அப்படிங்கிற ஒரு சாதாரண தமிழ் ஆகிய நான் என்ன பண்ணுறேன்னா, நான் உள்ளே போய் யூடியூப்பில் போய் டைப் பண்ணி பார்க்குறேன் அவர் என்ன அப்படின்ட்டு. அவர் என்ன அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணால் அழுகிற தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியல. ஏன்னா ஜென் புத்திசம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சவரே அவர் தான். ஷாலின்கிற ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் டைப்பையே கண்டுபிடிச்சவர் அவர் தான். அமெரிக்காவிலேருந்து அவர் கோயில் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சும்மா கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக யூஎஸ்காரங்க சைனீஸ்காரங்க எல்லாம் போய் அவர் கல்லறையை வந்து விழுந்து வணங்குறாங்க. நம்ம இங்கே உட்காந்துட்டு அவர் யாருன்னு தெரியாமல் உட்காந்துருக்குறோம். ஏர் முருகதாஸ் சொன்ன மாதிரி ஒரு கேவலமான விஷயம், நம்ம பற்றியே நமக்கு தெரியல. நம்ம தான் தமிழர்களில் இருந்துட்டு நிறைய பேர் தமிழ் நண்டுகளாக மாறிட்டுமே. தமிழர்னு நம்ம இன்றைக்கி ஸ்டாம்ப் குத்திக்கவே முடியாது, ரைட்டுங்களா? காசு, இதுதான் காசு, ஸ்டேட்டஸு, பந்தா விடுறது, அடுத்தவனுக்கு கேள்வி பேசுறது, அடுத்தவனுக்கு கீழே இறக்கி விடுறது, நம்மளை நாமே வந்து மட்டம் தட்டிக்கிறது, இது எல்லாத்துலேயும் வந்து சிறந்து விளங்குறப்போ நம்ம யார் ஆண்டா யார் அரசாண்டா அதுக்கு நமக்கு தேவையே இல்லை. மே மாதமானால் ஊட்டி போவோம், இல்லாட்டி கொடைக்கானல் போவோம், பிளாஸ்டிக் பட்டில் தூக்கி வீசுவோம், ஏதோ ஒன்று நாசம் பண்ணிட்டு வருவோம், அதை பற்றி நமக்கு கவலையும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நம்மகிட்ட இருந்து நம்ம பழைய நம்மளுடைய மூதாதர்களை பற்றியும் நம்மளை ஆண்ட அரசர்களை பற்றியும் வந்து ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்க அப்படின்னா சிரிச்சிருவோம். எப்போ மாதம் 50,000 சம்பாதிக்கிறது விட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் கேன போய் அப்படின்றவங்க, கரெக்டுங்களா? ஆனால் அது ரொம்ப தப்புங்க. அது நமக்கு நம்மளோட வந்து சைனீஸ்காரங்களுக்கு நிறையவே தெரியும், அவங்களோட டெவலப்மெண்ட் நம்ம ஒன்றும் ஆகலை. ஏன் அவங்க வந்து அவங்களுடைய பழைய மூதாதர்களையும் ஏன் ஜப்பானில் போதி தர்ம சொசைட்டின்னு ஆரம்பித்து ஏன் பாதுகாக்கிறாங்க? அதனோட வேல்யூ, நீங்கள் வந்து ஜென் துறவியை மாறினீங்கன்னா இல்லை ஜென் அந்த மதத்தை பின்பற்றினீங்கனாவே அதை ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் விஷயம் வந்து எதுவுமே இல்லையா அந்தளவுக்கு சொல்கிறாங்க. அது அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலைஞர்கள் அதான் சொல்கிறாங்க. பாருங்கள் யூடியூப்பில் போய் நம்ம சும்மா வெட்டித்தனமாக நிறைய வீடியோ பார்க்குறோம்ல, அதுக்கு இதுவும் ஒரு 10-20 நிமிஷம் வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள். பார்த்துட்டு அதில் நிறைய பெருமையாக ஐம் ப்ரௌட் தமிழியன் அப்படின்னு எழுதிக்கிறாங்க. நல்ல வேலை இப்போவாது நம்ம உணர்ந்தோம் நம்ம வந்து ப்ரௌட் தமிழியன் அப்படின்ட்டு. ஏஆர் முருகதாஸ் அவர்களே, உங்களுக்கு ஒரு சல்யூட். இந்த படம் ஜெயிக்குது, 1,000 கோடி வருது அப்படிங்கிறதுல விட ஒரு தமிழனை தமிழர்களுக்கு அடையாளம் காட்டி உலக தமிழருக்கு எடுத்துகிட்டு போக போகிறீங்க, அதை விட ஒரு பெரிய வெற்றிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஏன்னா நம்மளை நிச்சயம் மறந்துடுவோம், இன்னொரு 10-15 வருஷத்தில் வந்து தமிழர்கள்லாம் யார் அப்படிங்கிற அளவுக்கு போனாலும் போயிடும். ஏதோ வெளிநாட்டு தமிழர்கள் வந்து தமிழ் மீது இருக்கிற பற்றுனால வந்து ஏதோ தமிழை வந்து காப்பாற்ற முடியுது. பாடல்கள் நம்ம நினச்ச மாதிரி வரல, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஹரிஸ் ஜெயராஜ் வந்து ஒரு மீடியமான பாடல்கள் தான் போட்டிருக்காரு. ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் காட்சியரோட சேர்த்து பார்க்கும்போது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த போதி தர்மரை பற்றி வர அந்த 20 நிமிஷம் தான் வந்து ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும். எடிட்டிங் ஆண்டனி பண்ணியிருக்காரு. முருகதாஸ் சொன்னார் நான் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமையும் பார்த்து பண்ணியிருக்கிறேன். நான் வந்து படத்தை வந்து கிட்டத்தட்ட 2 நாளைக்கு ஒரு தட்டு வந்து போய் படத்தை பார்த்துட்றேன். பார்த்துட்டு ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு ஃப்ரேம் வந்துச்சுன்னா கூட அதை நீக்கிறதுக்கு வந்து நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆக ரொம்ப கடின உழைப்பு உள்ளே இருக்குது. இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ அவர்களோட எஃபர்ட்டையும் வந்து குறைச்சி இடப்பட முடியாது. நம்ம கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா உள்ள போட்டிருக்காரு, நம்பிக்கையோடு போட்டிருக்காரு. நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க என்ன அவங்களுக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு.
நமக்கு யாருக்குமே என்ன உண்மை அப்படிங்கறது வந்து பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ தூரத்துல இருந்து கம்ப்ளைண்ட் பண்றது வந்து நம்ம விட்டுறலாம். ஒரு நல்ல திறமையான ப்ரொடியூசர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இருக்காரு, அவர் வந்து பாராட்டுறது வந்து ஃபர்ஸ்ட் கற்றுக்கலாம். இதுதான் இதுதான் என்னுடைய கருத்து. சூர்யாவுக்கும் சரி, சூர்யாவனுடைய முயற்சி கண்டிப்பாக பலந்தோம், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் அவருடைய ஹெல்பிங் டெண்டன்சி, அவர் நடத்துகிற விஷயங்கள், அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல திசையை நோக்கி தான் போகுது. நம்ம குடும்பமே அப்படி தான், அப்படி தான் இருக்கிறாங்க, இனியும் அப்படி தான் இருப்பாங்க. ஆக வந்து இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர் இந்த படம். தீபாவளிக்கு வரப்போகுது, தீபாவளிக்கு வந்து அடித்து தூள்களாக போகுது, அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா யார் கோலினாலும் போதி தர்மர் கண்டி ஓடும், இதுதான் என்னுடைய கணிப்பு. சுத்தியாசனுக்கு இது வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும், இதுதான் ஃபஸ்ட் படம். அதுக்கு முன்னே போகிற ஒருவன் வந்து ஒரு சின்ன கேமியோ மாதிரி ஒரு பாட்டுக்கு வந்திருந்தாலும், இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் மூவி அப்படிங்கும்போது இதுதான் வந்து சுத்திக்கு தமிழில் ஃபஸ்ட் படம். சுத்தியும் அதே மாதிரி தான் மல்டி டேலண்டட். அவங்காட்டிக்கு அவங்களுக்கு நீங்கள் கேட்கவே வேணாம், அந்த படத்தில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து சுத்திக்கிட்டு இருந்து எதிர்பார்க்கலாம். இன்னும் நிறைய சொல்லலாம், செட்டு பின்னாடி எல்லாம் செட்டிங் எல்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பொள்ளாச்சியில் ஒரு செட்டு போட்டாங்க, அந்த செட்டுக்கு கூட சில பேர் பிரசன்ட் பண்ணி விட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த செட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. ஆமுதல் நேரில் இது வந்து ஒரு பிளாக்பஸ்டர் படம், எந்த சந்தேகமே இல்லை. மறக்காமல் போய் தியேட்டரில் போய் பார்த்து நம்ம தமிழன் ஒருத்தன் உலகளவில் போய் பயங்கரமாக இருந்திருக்கிறான், அந்த தமிழனை மதிக்கிறக்காண்டியாவது நம்ம போய் பார்ப்போம். படம் தான் நம்மளால் எடுக்க முடியாது, கடைசிக்கு ஒரு படத்தை பார்த்தா அது சப்போர்ட் பண்ணணும். என்ன சொல்கிறீங்க? நன்றி. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த முன்னோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. உங்கள் ஆதரவு தான் நான் வாழ்கிறேன், என்றைக்கும் உங்கள் ஆதரவு தொடரட்டும். மீண்டும் ஒரு விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் இன்னொரு நாள் சந்திக்கிறேன். வணக்கம்.